வணக்கம். தினக்குரல் செய்தி ஒளிபரப்பு ஸ்தாபனம். தமிழ் செய்திகள் வாசிப்பது சந்திரசேகர். ஊரடங்கு காலத்தில் அத்தியாவசிய பொருட்கள் விநியோகம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தீவிர ஆலோசனை. மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை, கைதான ஆசிரியர் ராஜகோபாலனுக்கு 14 நாட்கள் நீதிமன்ற காவல். மாணவிகளிடம் ஆன்லைனில் சில்மிஷம், ஆசிரியர் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. சென்னையில் இன்று பெட்ரோல் லிட்டருக்கு 95.06 ரூபாயாகவும் டீசல் லிட்டருக்கு 89.11 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் 38 மாவட்டங்களில் உள்ள அரசு ஆஸ்பத்திரிகளில் ஆக்சிஜன் வசதி படுக்கைகள் அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஊரடங்கினும் பொதுமக்கள் நலன் கருதி ரேஷன் கடைகள் இன்று முதல் இயங்கும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. கொரோனா பரவல் நடவடிக்கை காரணமாக தமிழகம் முழுவதும் தளர்வில்லா முழு ஊரடங்கு அமலுக்கு வந்துள்ளது. ஊரடங்கு கசப்பு மருந்துதான், ஆனால் அருந்தியே ஆக வேண்டும் என்றும், கொரோனாவை வெல்ல தடுப்பூசியை விட சிறந்த ஆயுதம் எதுவும் இல்லை என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி மூலம் கூறியுள்ளார். சென்னையில் நடமாடும் காய்கறி பழ விற்பனை வாகனங்கள் நேற்று முதல் இயக்கப்பட்டன. இந்த வாகனங்களில் தேவையான காய்கறி பழங்களை பொதுமக்கள் வாங்கி சென்றனர். பயணிகள் வரத்து குறைவால் சென்னை, எழும்பூர், திருச்சி, மதுரை உட்பட 6 சிறப்பு ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. வங்கி மோசடி வழக்கில் தொடர்புடைய மெகுல் சோக்சி ஆண்டிகோவாவில் தஞ்சமடைந்திருந்தார். அவர் கைது செய்யப்பட்டார். மலேசியாவில் 2 மெட்ரோ ரயில்கள் நேருக்கு நேர் மோதி விபத்தில் 200 பயணிகள் படுகாயம். விமானம் இடைமறிக்கப்பட்ட விவகாரத்தில் பெலாரஸ் நாட்டிற்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். 2.86 கோடி மக்கள் தொகை கொண்ட நேபாளத்தில் கொரோனா பாதிப்பு அதிகரித்து கொண்டே செல்கிறது. ஜப்பான், இலங்கை ஆகிய நாடுகளில் கொரோனா வைரஸ் தொற்று பரவல் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. ஜப்பானின் செங்காவு தீவு கடற்பகுதியில் சீன அரசின் 4 கப்பல்கள் அத்துமீறி ஊடுருவியுள்ளன. உலகம் முழுவதும் கொரோனாவில் இருந்து குணமடைந்தோர் எண்ணிக்கை 14.92 கோடி தாண்டியுள்ளது. மாலி நாட்டில் அதிபர் மற்றும் பிரதமர் கைது நடவடிக்கையால் தனது நாட்டு குடிமக்களுக்கு அமெரிக்கா எச்சரிக்கை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. விமானம் வழிமறித்து தரையிறக்கப்பட்ட விவகாரத்தில் பெலாரஸ் நாடு மீது புதிய தடைகளை விதிக்க ஐரோப்பிய யூனியன் ஒப்புதல் அளித்துள்ளது. கேரள சட்டசபை சபாநாயகராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த எம்பி ராஜேஷ் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தங்களது நிறுவன ஊழியர் யாரேனும் கொரோனா தொற்றால் உயிரிழந்தால் அந்த ஊழியரின் குடும்பத்திற்கு 60 வயது வரை முழு சம்பளம் வழங்கப்படும் என டாடா ஸ்டீல் நிறுவனம் அறிவித்துள்ளது. யாஸ் புயல் காரணமாக ஒடிசா தலைநகர் புவனேஸ்வர் உட்பட பல்வேறு இடங்களில் கனமழை கொட்டி வருகிறது. வங்கக்கடலில் உருவான யாஸ் புயல் நாளை ஒடிசா மாநிலம் பாரதீப் அருகே கரையை கடக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 1.96 கோடி பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஒடிசாவின் சீலேறு ஆற்றில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்ட தந்தை இறந்ததால் கொரோனா வார்டுக்குள் புகுந்து பெண் டாக்டர் மீது அவரது மகன் தாக்குதல் நடத்தினார். கொரோனா 2ஆம் அலைக்கு எதிராக போராடி வரும் நிலையில் யாஸ் புயல் பெரும் சவாலாக உள்ளதாக ஒடிசா முதல்வர் நவீன் பட்நாயக் வேதனை தெரிவித்துள்ளார். மராட்டியத்தில் 4 கட்டங்களாக தளர்வுகளை அறிவிக்க மாநில அரசு திட்டமிட்டு வருவதாக கூறப்படுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவேற்றது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம தினக்குரல் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க.